சொல்லலையே ஏலேலோ, பாட்டு பாடவா எடுத்தே ஏலேலோ, அது பாதியிலே நின்னு போட்டே ஏலேலோ. ஏம்மா அழுகிற? அழுகிறதுக்கும் கண்ணில் என்னம்மா கண்ணீர் இருக்கு? மகனுக்கு எவ்வளவோ முயற்சிக்கிறது, பச்சை கிளையாட்டமா பறந்து திரிய வேண்டிய வயசு நெருப்பில் விழுந்த வண்ட போல சுரண்டு கிடக்கிறாளே. அதுக்கு இப்ப என்ன செய்யறது? இனிமே அடுத்து என்ன பிரயோஜனம்? இந்த சின்ன வயசுல அந்த பொண்ணுக்கு கல்யாணம் செய்திருக்க கூடாது, செய்தாச்சு, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இப்ப அதை நினைச்சு நீ அழுது, அந்த பொண்ணு அதை பார்த்து உட்காந்து அழுது போகுது. ஆமா, மனசுக்கு எப்படி நிம்மதி ஏற்படுத்துறது? நான் துணி துணியா துடிச்சிட்டு இருக்கேன், இவங்க நான் சர்வசாதாரணமா சொல்றேன், அனுப்பி வச்சாலும் ஏன் உன் பொண்ணு அனுப்பிப்பியா இல்ல கேட்க சொல்ல? எல்லாம் தலைக்கு தலை நாட்டாக வைப்போம், கேட்போம் செய்வோம் ஒண்ணும் கிடையாது. பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சும்மா உட்காருமா? பாருமா, உங்க அத்தை தான் என்னமோ சொன்னான்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக கூடாது. போடும் போட்டோம் போட்டும். உங்க அத்தை தானே சொன்னா? சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன். பாருமா, டெல்லியில ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன் நடக்குதான், வாயம் போய் பார்த்து வருவோம். கண்மணி நீ நானும் மூணு பேரும் போய் பார்த்து வருவோம். சரி, வேண்டாம். ஃபாரின் டூர் போவோமா? ஜப்பான், ரஷ்யா, வெளிநாடெல்லாம் போய் பார்த்து வருவோம். கண்மணி கூட ரொம்ப ஆசைப்படுறான். இப்ப என்னத்துக்கு மாமா, கொஞ்ச நாள் பொறுத்து போகலாம். பாருமா, இப்பதான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. ரெண்டு மாசம் போனா கோர்ட் விவகாரம், இன்கம் டாக்ஸ் எல்லாம் தொந்தரவும் இருக்கும். அதனால சொன்னேன். சரி சரி, வேண்டாம் வேண்டாம். வேண்டாம்னு சொல்லலையே மாமா, நான் ஒண்ணு நினைச்சு வந்தேன், அது நடந்துடுச்சேன்னா எல்லாரும் போயிட்டு வரலாம். அப்படியா? என்ன நினைச்சு வந்து சொல்லு, சரினா இல்லையா? பார், அது ஒரு பெரிய காரியம் மாமா. ஐயோ, உங்க மாமா பெரிய மனுஷன் தெரியாது, பெரிய பணக்காரன் தெரியாது. என்ன பணம் தேவை? பணம் சொல்லு. அதுக்கு பணம் தேவையில்லை மாமா. என்ன, நீங்க சரின்னு சொல்லிட்டீங்கன்னா என் வாழ்க்கை பூராவும் நிம்மதி கிடைக்கும். அடடா, ஏமா என்ன இப்படி சோதிக்கிற? விஷயத்த சொல்லம்மா. என் கண்ணனுக்கும் அண்ணனுக்கும் கண்மணிக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் நடத்தி வைக்க. ஐயோ, இந்த விஷயத்த சொல்லுவாமா? இவ்வளவு கஷ்டப்பட்ட சே, விஷயம் முடிஞ்சு போச்சு, கல்யாணம் நடந்துச்சுமா? போ. அப்போ ஏ மாமா, இந்த விஷயத்த எங்க அம்மா கிட்ட. கல்யாணமே நடந்தா சொல்லுமா? போ. சரி மாமா. பயத்துக்காரு பொண்ணு. என்னங்க அவ என்ன சொன்னாங்க? காதல வாங்கிக்கிட்டு தான் பதில் சொன்னீங்களா? எனக்கு என்ன காதல் செவிடா? என்னடி திடீர்னு பயத்துக்காரனாக்குறேன்? அவங்க அண்ணனுக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேட்டா நீங்களே சம்மதிச்சிட்டீங்க. சம்மதமா? என்ன பொறுத்தவரையிலும் கணம் நடந்ததாகவே முடிவு பண்ணிட்டேன். இப்படி திடீர் திடீர் முடிவு பண்ணித்தானே இந்த தீரா துயரத்துக்கு ஆளாய் நிக்கிறோம். என்னடி திடீர் முடிவு? கண்மணிக்கு பிரியம் இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாமா? பிரியமா? போடி. ஆமா, பிரியமா? பிரியம். ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரையே வச்சிருக்காங்க, தெரிஞ்சுட்டு போதானே கல்யாணம் பண்ணி வச்சோம். என்ன ஆச்சு? ஏன் சும்மா நிக்கிற? என்னப்பா இது, இந்த நேரத்துல கூட நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கணும்? ஒண்ணும் இல்லம்மா, சாதாரண விஷயத்த சொன்ன, அது என்ன லபலபன்னு கத்துது. என்ன மாதிரி விஷயம்? அவரையே கேள். என்னப்பா, நீங்களாவது கொஞ்சம் தயவு செய்து சொல்லுங்க. ஒண்ணும் இல்லம்மா,
நம்ம அண்ணத்தோட அண்ணனுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அண்ணன் கேட்டா சரின்னு ஒத்துக்கிட்ட, அதுக்கு என்னமோ பிரமாதமா பேசிட்டு இருக்க. என்ன நிஜமாவா? சத்தியமா? ஏன்பா, அண்ணன் இறந்ததனால ஏற்பட்ட மூல குழப்பம் இன்னும் உங்களுக்கு தெளிவடையலையா? தெளிஞ்சு போச்சம்மா, நல்லா தெளிஞ்சு போச்சு. தெளிஞ்சதுக்கு பிறகுதான் இனி இந்த உலகத்துல நான் சாதிக்க வேண்டியது என்ன இருக்குன்னு யோசனை பண்ணி பார்த்தேன். அரியா பருவத்தில் விதவையா போய் நிக்கிறாளே அண்ணன், அவன் மனசுல நிம்மதி ஏற்படுத்துறது ஒண்ணுதான் என் வாழ்க்கையில கடமைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் அவன் கேட்டதுக்கு உடனே சம்மதிச்சு. இதுல என் சம்மதத்துக்கு இடமே இல்லையாப்பா. யாருடைய சம்மதத்தை பத்தியும் நான் கவலைப்பட தயாரா இல்ல. அண்ணத்தின் நிம்மதிதான் எனக்கு பெருசு. அப்பா, அந்த ஆளை கண்டாவே எனக்கு பிடிக்கலப்பா. ஏம்மா, அவன் நொண்டியா, குருடனா, இல்ல கழவனா? அவர் மன்மதனாவே இருக்கலாம், என் மனசுல இடம் கொடுக்க வேண்டாமா. மனசா? இனி நமக்குன்னு ஒரு மனசை வச்சுட்டு இருக்கீங்களா? முடிவா சொல்றேன் கேளுங்க. நமக்குன்னு ஒரு மனசை வச்சுக்காதுங்க, நமக்குன்னு ஒரு ஆசை வச்சுக்காதுங்க. அன்னத்தின் மனசு தான் நம்ம மனசு, அவன் நிம்மதி தான் நம்ம நிம்மதி. தெரிஞ்சுதா? புரிஞ்சுதா? போங்க, போயிடுங்க. என்ன நினைச்சிட்டு என்ன வற்புறுத்துறீங்க? கல்யாணம் பேசி முடிக்கிற ஆளை பாருங்க. ஆளை என்னமோ இந்த வாண்டு போய் ஏதோ பேசிட்டு வந்துருச்சான். அதை கேட்டுட்டு நீ இப்படி கடந்த ஆடுறையே. இப்ப கல்யாணமும் சாவனுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சு இல்லையா? நல்லது பேசிக்கிட்டு இருக்கும் போது பேசக்கூடாது வார்த்தையெல்லாம் ஏண்டா பேசிக்கிட்டு இருக்க? பின்னம்மா, பொம்மை கல்யாணத்து கூட பொருத்தம் பாக்குறாங்க, அதை விட கேவலமா நினைச்சுக்கிட்டு பொம்பளைங்களா சேர்ந்தல எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க போல் தெரியுது. ஏண்டா, உனக்கும் கண்மணிக்கு எந்த வகையிலடா பொருத்தம் இல்ல? ஏன், அவ அழகா இல்லையா? அழகா தான் இருக்கு, மூக்கு முடியும் லட்சணமா சுத்தமா இருக்கு. என்னவா அவ பணக்காரி? நான் அடிப்படையிலே பேதம் இருக்கு பாத்தியா? எப்படிரா? அட, சாப்பாடு நகை துணி மணி எல்லாத்தையும் விடு. நம்ம வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வித விதமா செருப்புகள் போட்டு வரானே, அந்த செருப்பு வாங்கி தர யோகி எனக்கு உண்டா? அட, உடச்சு பேசுறேன், வருமானம் உண்டா? ஆமா, எல்லாத்தையும் நீதான் வாங்கி கொடுக்க போற. என்னம்மா அது, நம்ம ரெண்டு பேருக்குமே கருத்து வேற்றுமை உணவுதம்மா. எப்படிரா? என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இல்ல, என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டேன் நான் கேட்கறேன். சில பயனுக மாதிரி பணக்கார வீட்டுல சம்மந்தம் பண்ணிக்கிட்டு மாமனார் வீடே கஜின்னு போய் எவடா சோறு போடுவான்னு சமயக்கிட்ட எட்டி எட்டி பாக்குறேன்னு நினைச்சியா? அப்பா, என்னடா? அப்பதான் அந்த பொண்ணுதான் இவர் வேலை. ஒரு திமுத்தா பாப்பாட பாத்திருக்கேன், நான் அடிக்கடி கவனிச்சிருக்கேன். அப்பெல்லாம் என் ஈரத்தில் நடுங்க. என்னடா பார்வை? பண பார்வை, அகம்பாவ பார்வை, திமிர் அப்படியே தெரியுமே அந்த பார்வையில. அண்ணா, கல்யாண செய்தி காட்டி போனாலும் பரவாயில்லை, கண்மணியை கேவலமா பேசாது. ரெண்டு நாள் அவகிட்ட பழகி பாருங்க, அவ அன்பு உள்ளத்துக்கு நீ அடிமை ஆயிடுவேன். அடிமைதான், நான் மட்டுமல்ல நம்ம குடும்பமே அங்க அடிமைதான். அவளை கல்யாணம் பண்ணிட்டு நாம குடும்பத்தோட போய் சோறோ சோறோ அவ வீட்டு வாசல்ல சரணாகதி அடைய வேண்டியதானே? அண்ணா, அவ எப்படியோ இருந்துட்டு போகட்டும், எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு நிக்கிறேனே. கே நிம்மதிக்காக நீ அவளை கல்யாணம் செய்துக்க கூடாதா? நீ நிம்மதியா இருக்க வேணாம்னு யார் சொன்னது? வேணான்னு சொன்னேன். ஆனா இந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் நீ ஒரு வருஷம் ஒரு ஆளு இன்னொரு வார்த்தை அவகிட்ட பேசல, அப்புறம் நான் என்ன செய்வேன்னு தெரியாது. போடா, போடா போறியா இல்லையா? சரிம்மா. ஏண்டா, அவ கேட்ட கேள்விக்கு பாராங்கல்லும் பனி போல உருகிடுமே. ஏண்டாடே, கூட பிறந்த பாசமும் மனசுல கொஞ்சமாவது இருக்காடா? அம்மா, எங்கிட்ட அந்த கேள்வியை கேட்கறீங்க? இந்த சின்ன வயசுல அந்த பொண்ணு இருக்கிற நிலைமைய பார்த்து என்னால சும்மா இருங்கம்மா. இது சொல்லி பிரயோஜனம் இல்லடா, அத நடத்தையில காட்டணும். எப்படிமா? எப்படி? ஒவ்வொருத்த அக்கா தங்கச்சிக்கு வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு நிக்கிறா. கிடைக்க முடியாத தங்கச்சிலையும் உனக்கு கட்டி வைக்கணும்னு துடிக்கிற அந்த சின்ன பொண்ணு கிட்ட போய் சீரழிட்டு நிக்கிறிய? கரெக்டுமா? கரெக்ட். அது சின்ன பொண்ணுதான், அந்த பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய சூதுவாதெல்லாம் தெரியாது. நீ ஆரம்பத்திலேயே அந்த பொண்ணை மருமகளாக்கணும்னு அண்டர் கிரவுண்ட் வேலை செஞ்சு எனக்கு தெரியாது. அப்பவே நான் கெஞ்சினம்மா, பெருமூச்சு விடாத, பெருமூச்செல்லாம் உட உட உடன்னு கெஞ்சினே. இப்ப நீ உடைச்சிருந்தா விஷயம் எல்லாம் தெரியிருக்கும், நான் உஷாராயிருப்பேன். இப்ப கொண்டாந்து எக்கச்சக்கமா சிக்க வச்சுட்டியா பண்ணி? சாதாரணமான ஆளா நீ? நீ நீ அம்மா இல்ல இந்தடா. இது அவ செஞ்சாலும் நான் செஞ்சேனும், இந்த கல்யாணம் நடக்கிறதுனால உன் தங்கச்சிக்கு நிம்மதி. அப்ப நிம்மதிக்காக என் வாழ்க்கை பூரா நலம் ஆயிக்கிறதா? அப்படி ஒரு காலம் ஆகாது. ஆயிடுச்சுன்னு வையே, அனுபவிச்சுதான்டா தீரணும். அப்படி ஓட விஷயத்தை ஐ அம் ரெடி. லேட் பண்ணாத, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. ஆகுறது ஆகுது, சீக்கிரமாகட்டும். விடு, இப்படி வெட்ட ஒண்ணு துண்டு ரெண்டு வெறி பிடித்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்ககிட்ட யார் எதை பேசுறது? வெறிதான், வெறிதான். கொழுந்துலயே சருகா போய் நிக்கிறாளு. அந்த விதவை பொண்ணு மனசுல எந்த வகையிலையாவது நிம்மதி ஏற்படுத்தணுங்கிற வேலை தாண்டி, அந்த வேலை தான் நான் பேசுறேன். அவ தலையெழுத்து அப்படியா? அதுக்கு யார் என்ன செய்யறது? தலையெழுத்தா, தலையெழுத்தா,
நான் வற்புறுத்தலனா அவ இன்னமும் கன்னி பொண்ணதாண்டு இருந்திருப்பா. இப்ப ஃப்ரீதா. யார் தலையெழுத்து? என் தலையெழுத்து? நான் செய்த பாவம் இது. அதுக்கு தண்டனை நீங்கள் அனுபவி அனுபவி அனுபவி. ஏன் நான் சம்பாதிச்சு வச்ச சொத்து அனுபவிக்கிறீங்கல்ல அனுபவிக்கிறீங்கல்ல அனுபவிங்க அனுபவிங்க. நான் சம்பாதிச்ச பாவத்துக்கு தண்டனையை அனுபவிங்க. ஆமா அனுபவிங்க. அது மட்டுமில்ல, இனி அந்த பொண்ணு இந்த வீட்டுல என்னென்ன கேட்கறோ அத்தனையும் செய்வேன். கண்மணி, உன்னை துண்டு துண்டா வெட்டி போடுறது அந்த பொண்ணுக்கு நிம்மதியானால் அதையும் செய்வேன். சொல்றேன் செய்வேன். வேண்டாம் மாமா. அண்ணா அண்ணா மாமா, என் ஒருத்தி நிம்மதிக்காக இந்த கல்யாணத்தை செய்ய வேண்டாம் மாமா. கண்மணி, உனக்கு பிடிக்கலன்னா இது நடக்க வேண்டாம். நான் எதுக்காக கேட்டேன்னா, உன் கண்ணனை எனக்கு கல்யாணம் செய்து வச்சு. என் தலைவி அவர் போயிட்டார். அவரை தொடர்ந்து எனக்கும் உங்களுக்கும் உள்ள சொந்தமும் போயிடுச்சு. இப்ப உங்க வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறது என் காலு கூசுது. நீ என் கண்ணனை கல்யாணம் செய்துகிட்டேன்னா என் கண்ணி வீட்டுக்கு வரோங்கிற சுதந்திரத்திலே தாராளமா வருவேன். நீ அந்த வாசலையே அடைக்க தயாரா இருக்கும் போது இந்த ஆசைப்படுறதுல அர்த்தமே இல்லை. அம்மா அண்ணா, நீ ஏமா அவளை கேட்கிற? என்ன கேளுமா? இந்த தவறு செஞ்சவன் நானும்மா. என்ன கேள்? அப்பனுக்கு அரங்கின பொண்ணுன்னு நம்பி உனக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன், அந்த தவறு நான் செஞ்சேம்மா. என்ன கேள்? பெத்தவன் வார்த்தை காப்பாத்தணுங்கிற அறிவு கூட இல்லாத ஒரு பொண்ணு நம்பி உனக்கு வாக்கு கொடுத்தேன், அந்த தவறு நான் செஞ்சேம்மா. என்ன கேள்? ஆமா இப்பதானம்மா எனக்கும் புரியுது. அப்பா அம்மா அக்கா தங்கச்சி பொண்டாட்டி சிநேகிதி இதெல்லாம் சிரிச்சுட்டு பேசுறதுக்கும் நினைச்சதை சாதிக்கிறதுக்கும் தானே தவிர, விவகாரம் வரும்போதானம்மா சொரூபம் வெளியே வருது. அம்மா நான் அறியாதவன், எனக்கு ஒண்ணும் தெரியாதம்மா. மன்னிச்சு. என்னங்க இப்ப கண்மணி முடியாதுங்கிறத முடிவா அவ சொல்லிட்டான்? இல்ல முடியும்னு சொன்னான். எரடி நீ பேசுறது, நான் எப்படி கதறிட்டு இருக்கேன் அத பாரு, எப்படி நிக்கிறது பாரு. அந்த மௌனத்தை சம்மதத்துக்கு அடையாளமா ஏன் எடுத்துக்க கூடாது? ஓ அப்படியே ஒண்ணு இருக்கா? அது எனக்கு தெரியாது. நான் நல்லவளா கெட்டவளாங்கிறத கடைசி வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்க.